ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க மனோஜ்குமார் அண்ட் இது நம்மளோட ஃபேவரட் யூடியூப் சேனல் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் கொரோனா காரணமாக கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே எல்லா ஸ்கூல்ஸும் காலேஜஸும் க்ளோஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்ம பசங்க எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக தான் பாடம் படிச்சுட்டு வராங்க ஆன்லைன் க்ளாஸஸில் படிக்கிற பாடத்தை வச்சு போர்டு எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காகவே அமையும் ஏன்னால் ஆல்ரெடி டென்த்தோட போர்டு எக்ஸாம் எழுதிட்டு நமக்கு பிடிச்ச குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு இப்போது ப்ளஸ் டூ மார்க்ஸை வச்சு தான் நாம் டுவெல்த்துக்கு அப்புறம் என்ன குரூப் எடுக்க போகிறோம் அப்படின்றது தெரியும் அதாவது மெடிக்கல் எடுக்க போகிறோமா என்ஜினியரிங் எடுக்க போகிறோமா ஆர்ட்ஸ் எடுக்க போகிறோமா சயின்ஸ் எடுக்க போகிறோமா அப்படின்னு நிறைய வைட் வெரைட்டி ஆஃப் சான்சஸ் நம்ம முன்னாடி இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே பேசிஸ் நம்மளோட மார்க்ஸ் தான் அண்டு நம்மளுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கிடைக்க போதா இல்லை ப்ரைவேட் காலேஜில் தான் சீட்டு கிடைக்குமா உள்ளூர் காலேஜில் கிடைக்குமா இல்லை வெளியூர் காலேஜில் கிடைக்குமா அப்பப்பா தலை சுற்றுது இல்லையா ஓகே இப்போ நேற்றுக்கு அறிவித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அதாவது சிபிஎஸ்சியோட டுவெல்த் எக்ஸாம் எல்லாமே கேன்சல் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காரு பட் மார்க் கேல்குலேஷன் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் இல்லை இந்த நிலமையில் தமிழ்நாடோட ஹையர் செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் எக்ஸாம்ஸ் நடக்குமா நடக்காதா அப்படின்னு இன்றைக்கி நம்ம மு க ஸ்டாலின் முதலமைச்சர் தலைமையிலையும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையிலையும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது அதுக்கப்புறம் செய்தியாளர்களை அன்பில் ரமேஷ் அவர்கள் சந்தித்தாங்க இன்னும் நிறைய அசோசியேஷன்ஸ்லேருந்து நாம் வாங்க வேண்டியிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் ஸ்ட டீச்சர்ஸ் அசோசியேஷன் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்தெல்லாம் நம்மளால் ஒப்பீனியன் வாங்கி முடிச்சுட்டு தான் இந்த ஹெச்எஸ்சி எக்ஸாம்ஸை நடத்துகிறதா வேணாமா அப்படின்றத நம்மள ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு அன்பில் ரமே சொல்லியிருக்காரு இப்போது சிபிஎஸ்சியோட டுவெல்த் எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்ணதுனால நிறைய ஸ்டேட்ஸோட டுவெல்த் எக்ஸாம்ஸ் கேன்சல் தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம் நம்மளோட தமிழ்நாடோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பொறுத்தும் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் என்ன பதிலளிக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம தமிழ்நாட்டோட டுவெல்த் போர்டு எக்ஸாம்ஸ் நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெரியாது நிறைய பேர் இப்போது டுவெல்த் எக்ஸாம்ஸ் வேண்டாம் அப்படின்னு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா பசங்களோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ